Hi friends, welcome to Vin's Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அதல சேமியா எதுவும் சேர்க்கல. வெறும் ஜவ்வரிசி மட்டும் வச்சு செஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கேன். அது ஒரு பாத்திரத்துல கொட்டிட்டு நல்லா ஒரு ரெண்டு தடவை தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா அழுத்தி இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு 300 மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே விட்டுட்டோம்னா அடியில் போய் அது ஒட்டிக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சிடலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 100 மில்லி அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப லிக்விடாக வேணும்னா நீங்கள் என்ன ஒரு கால் டம்ளர் கூட பால் சேர்த்துக்கலாம். நம்ம பாயசம் எவ்வளோ லிக்விடாக செஞ்சாலும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகிடும். உங்களுக்கு மறுபடியும் சூடு பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இதில் ஏலக்காய் தூள் ஒரு 3 ஏலக்காய் வந்து நல்லா தட்டி இதோட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு தாளிக்கிற கரண்டியில் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த பாயசத்தோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் ஒரு ரெண்டு மூணு பிஞ்ச் சேர்த்திங்கன்னா நல்லா கலர் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். முதல்ல சொன்ன மாதிரி லிக்விடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பால் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்வீட்டே பிடிக்காதவங்க பாயாசம்லாம் பிடிக்காதவங்க கூட இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.